என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆனது ஒரு ஆஃபீஸ் பாய், ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். டீ காஃபி குடிச்ச பிறகு அந்த டீ கப்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போடணும். நிறைய ஏமாற்றங்கள் என் வாழ்க்கையில் நடந்தது. ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பையன் வாழ்க்கையில் எந்த மாதிரி முன்னேறுவான் அப்படின்னு நிறைய பேர் ஒரு க்வெஸ்சன் மார்க்காகவே இருந்தது. கரியர் வச்சு தான் பாஸ் ஆகி கிளியர் பண்ணி வெளியில் வந்தேன். வெளியில் வந்தவொடனே இந்த சமூகம் வந்து நம்மளோட பார்வை வேற மாதிரி, மக்கள் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு கேள்வியாக இருந்தது. என்ன பண்ண போறேன், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, இன்ஜினியரிங் நீ மட்டும் இல்லை, லட்சக்கணக்கில் பேர் ஒரு ஒரு பேட்ச்க்கு முடிக்கிறான். நீ என்ன? Who are you? What is the full form of CTC? ஒரு சிடிசிக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியாத ஒரு பையன் என்னோட ஆஃபீஸ் பிரமிசஸ்க்குள்ள என்னால் அனுமதிக்க முடியாது. அனுபவத்தை எந்த ஒரு ஆசிரியராலும் கற்றுத்தர முடியாது. அதற்கு பல தோல்விகளும் பல அவமானங்களும் தேவை. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய கஷ்டங்களையும் நிறைய அவமானங்களையும் பட்டிருப்பாங்க. ஆனால் சில அவமானங்கள் அவங்களோட வாழ்க்கையை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியிருக்கும். அந்த சில அவமானங்கள் பற்றியும் சில தோல்விகளை பற்றியும் நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி பேச வந்திருக்கேன். அது பல பேர்களை இந்த சொசைட்டியில் அட்லீஸ்ட் நம்மளும் இந்த ஸ்டேஜிலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஊந்துகோலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். முதல் கட்டாயம், ஒரு சாதாரண பையன், ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பையன் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கான், அட்லீஸ்ட் முன்னேறி இருக்கான், இந்த சென்ஸ் இந்த சொசைட்டி மதிக்கக்கூடிய அளவுக்கு முன்னேறி இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஊந்துகோலாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த ஸ்டோரியை தான் நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினைக்கிறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேலை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய லாங் க்யூவில் நிற்கணும். நம்மளோட ரெசியூமேஸையும் அப்ளிகேஷன்ஸையும் ஒரு இன்டர்வியூவரில் கொண்டு போய் கொடுத்துட்டு லைனில் பெருசாக காத்திருக்கணும். அந்த இன்டர்வியூ நம்மளை கால் ஃபார் பண்ணுறதுக்கும் வெயிட் பண்ணணும். பெரிய நீண்ட க்யூ நிற்கும். அதில் நம்மளை கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் நம்ம ஏங்கியிருப்போம். அந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் 2015 எனக்கு கிடைச்ச முதல் வேலை. இந்த 2015 முன்னாடி என்னோடய ஸ்கூல் டேஸ்லேருந்தே நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பட்டிருக்கேன். என்னோடய ஃபேமிலி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு சிங்கிள் பேரண்ட் சைல்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னுடைய பேரண்ட்ஸ் அப்பா கொஞ்சம் விலகி எங்கள்கிட்ட இருந்ததுனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 10th standardக்கு அப்புறம் நான் ஸ்கூல் 3rd எடுத்தேன். அதுக்கு மேலே என்னால் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்டடீஸில் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் என்னோடய ஃபேமிலி சிச்சுவேஷனால். என்னுடைய ஆம்பிஷனே ஒரு மெரைன் இன்ஜினியர் ஆகணும், ஒரு கடல் சார்ந்த துறையில் நான் வேலையில் பணிபுரியணும் அப்படின்றது தான் என்னோடய நீண்ட கால ஒரு ஆசையாக இருந்தது. ஸோ அது காரணம் என்னோடய அப்பா. ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பாவோட சப்போர்ட் இல்லாததுனால அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு நீ ஏதாவது படி, நான் உனக்கு செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அம்மா சின்ன சின்ன வேலைகளை செய்ய ஆரம்பித்தாங்க. என்னோடய அம்மாவோட சப்போர்ட்டால் மட்டும்தான், எங்கள் அம்மாவோட கடின உழைப்பால் மட்டும்தான் நான் இன்ஜினியரிங் சீட் எனக்கு கிடைச்சிது. அதுவும் லாஸ்ட் டே கவுன்சிலிங்கில் தான் எனக்கு கிடைச்சிது. அதுவும் கிடைக்குமா கிடைக்காதன்ற ஒரு பெரிய போட்டிக்கு நடுவில் தான் எனக்கு அந்த லாஸ்ட் டைமில் அந்த இன்ஜினியரிங் காலேஜ் எனக்கு கிடைச்சிது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் படித்தது ஒரு சாதாரண அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் தான். ஸோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பையன் என்ன பண்ணிடுவான் அப்படின்ற ஒரு நிறைய ஏமாற்றங்கள் என் வாழ்க்கையில் நடந்தது. ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பையன் வாழ்க்கையில் எந்த மாதிரி முன்னேறுவான் அப்படின்னு நிறைய பேர் ஒரு க்வெஸ்சன் மார்க்காகவே இருந்தது. அந்த க்வெஸ்சன் மார்க்கெலாம் நான் பிரேக் பண்ணணும், அந்த மித்தை நான் பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகளோடு நகர்ந்து போனேன். ஸோ நான் படித்த ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி சைதாப்பேட்டில், இன்னமும் நிறைய பேருக்கு அது தெரியும், டீச்சர்ஸ் காலேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூலை கேட்டாலே ஓகே இந்த ஸ்கூலா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூலா, இந்த ரவுடி ஸ்கூலா அப்படின்ற ஒரு பிம்பம் தான் பின்னாடி நிறைய இருந்தது. ஆனால் எனக்கு இந்த பிம்பத்தை பிரேக் பண்ணணும், இந்த பிம்பத்தை கண்டிப்பாக நம்ம பிரேக் பண்ணி ஆகணும்னு நான் அப்போவே டிசைட் பண்ணேன். அப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் படிக்கும்போது என்னோடய ஸ்கூல் ஃபீஸ் 5 ரூபாய் மட்டும்தான். ஆனால் நான் டில் 12th standard படிக்கிற வரைக்கும் என்னோடய ஸ்கூல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபாவில் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th standard வரைக்குமே படித்தது. என்னோடய ஹையஸ்ட் ஃபீஸ் 250 ரூபா மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு லைஃப்லேருந்து ஒரு ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸ் போகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். 12th மேலே அப்பாவோட சப்போர்ட் இல்லை, எந்த காலேஜில் படிக்கிறது, எப்படி மெரைன் இன்ஜினியரிங் சீட் வாங்குறதுன்னு தெரியாது. அமேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லக்கூடாத நிறைய காலேஜஸில் நான் போனேன். அந்த பேம்ப்ளெட்டில் இருந்த அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் நான் வரைஞ்சிருக்கேன். இது மாதிரி நம்மளோட ஃபோட்டோவும் ஒரு நாள் வராதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்கியிருக்கேன். அந்த டைமில் எனக்கு வேறு சப்போர்ட்டே இல்லை, ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாத ஒரே காரணத்தினால என்னால் என்னோட ஆம்பிஷனை நிறைவேற்றிக்க முடியல. ஆனால் இது இல்லை நம்மளோட கனவு, கனவு வேறையாக கூட இருக்கலாம். கடவுள் நம்ம ஒரு பிளான் ஏ சறுக்குச்சுன்னா பிளான் பி கண்டிப்பாக கடவுள் இன்னும் நம்மளுக்கு பெட்டராக வச்சிருப்பார் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். அந்த மூமெண்ட் சரி இது கிடையாது, இன்னும் கொஞ்சம் முன்னேறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு நானும் வாழ்க்கை கூடயே சேர்ந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் கவுன்சிலிங்கில் லாஸ்ட் டே தான் கிடச்சிது. கிடச்ச உடனே அந்த காலேஜ் எப்படியாவது நம்ம வந்து நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் எடுத்து பேரண்ட்ஸை ப்ரௌட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் அஃப்கோர்ஸ் நான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு காலேஜுக்கு போனால் 140 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ராவல் பண்ணி ஆகணும். ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்த தூரத்துலேயே எனக்கு டயர்டாகிடும், பெருசாக நான் படிக்கலை, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணல. வித் அஃப்கோர்ஸ் நான் அரியர் வச்சு தான் பாஸ் ஆகி கிளியர் பண்ணி வெளியில் வந்தேன். வெளியில் வந்தவுடனே இந்த சமூகம் வந்து நம்மளோட பார்வை வேற மாதிரி, ஓ 2வது ஃபேஸ் முடிச்சுட்டு, காலேஜ் முடிச்சது, 3வது ஃபேஸ் என்ன பண்ண போகிறேன், எதிர்பார்ப்புகள் அதிகம். சொந்தக்காரங்கள் நம்மகிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க, கூட இருந்தவங்க நம்மகிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க, ஏன் தம்பி இந்த இடத்துல வேலை செய்கிறான், ஏன் அண்ணன் இந்த இடத்துல வேலை செய்கிறான், நீ என்ன பண்ண போகிற, ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியல உண்மையிலே. ஸோ எனக்கு எந்த பிளான் இருக்குன்னு கேட்டால் என்னோட பிளான், என்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே ஒரு மெரைன் இன்ஜினியர் ஆகிறது தான். ஆனால் அது முடியலை என்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாக. நான் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்தே ஆகணும்.
அந்த மொமெண்ட்ல நான் என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னா, ஏதோ ஒரு வேலை கிடைச்ச வேலைக்கு போகலாமே அப்படின்னு டிசைட் பண்ணேன். நான் எல்லாருமே சொல்லுவாங்க, படித்து முடித்த பிறகு தான் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸை ரெசியூம்குள்ளே ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நான் அதுக்கெலாம் முன்னாடியே டென்த்துலேருந்தே பார்ட் டைம் ஜாப்ஸ் போக ஆரம்பித்தேன். டுவெல்த் லீவில் கேம்ப் அந்த இன்ஜினியரிங் நான் வந்து காலேஜுக்கு சீட் அப்ளை பண்ணதுலேருந்து அந்த லீவ் பேலன்ஸில் நான் எல்லாமே பார்ட் டைம் ஜாப்ஸ் போயிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் நான் ஒர்க் பண்ண கம்பெனி 2014 நான் படிச்சுட்டு இருக்கும்போதே நான் வேலை செஞ்சேன், ப்ரௌசிங் சென்டர் இன்சார்ஜாக. அதை முடித்த பிறகு அங்கே நான் எப்படி சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறது, சர்ஃபிங் எப்படி பண்ணுறது, இன்டர்நெட் எப்படி யூஸ் பண்ணுறது, மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, எக்ஸல் எப்படி யூஸ் பண்ணுறது, சின்ன சின்ன விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் ஒரு சில பேர்கிட்ட இருந்து. ப்ரௌசிங் சென்டருக்கு வரவங்களை சிஸ்டம் கொடுத்து அவங்களை லாகின் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணணும் அவங்க போகும்போது. இந்த வேலையை தான் நான் வந்து ரொம்ப ஒரு 3 மாதமாக தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறேன். உன் பையன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எங்கள் அம்மா கிட்டே யாரா கேட்கும்போது, உங்கள் பையன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருந்தது சொந்தக்காரங்ககிட்டையும் என்னோட நண்பர்கள் சைட்லேயுமே. ஓகே, நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன், பார்ட் டைமாக இந்த வேலை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இந்த வேலையை ரொம்ப ஒரு பெருமைக்குரிய வேலையாக இல்லை போல அவங்களுக்கு பார்வைக்குன்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து இன்னொரு சமூகம் என்ன வேறு நோக்கத்துக்கு தள்ளிவிடுது. அங்கேருந்து முன்னாடி போகிறப்ப சரி ஏதாவது ஒரு மறைமுகமாக ஏதாவது பண்ணலாம், யாருக்கும் தெரியாத அளவுக்கு பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது, நிறைய பேர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், நிறைய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், கேட்டரிங் ஜாப் வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த டைமில் படிக்கிறப்போ உதவி செஞ்சுருக்குன்னு. எனக்கும் அது செஞ்சுது. நான் ஒரு ப்ரௌடாக சொல்லுவேன், நான் நிறைய கேட்டரிங் ஜாப்ஸ் போயிருக்கேன். அந்த கேட்டரிங் ஜாப்ஸில் வர 350 ரூபா 450 ரூபா சம்பளத்தை வச்சுட்டு என்னுடைய 2-3 நாளைக்கான தேவைகளை, என்னுடைய படிப்புக்கான தேவைகளையும், என்னுடைய ட்ரெயின் பாஸ் எடுக்கிறதுக்கான தேவைகளையும் நான் பூர்த்தி செஞ்சுருக்கேன். அந்த டைமில் எனக்கு அந்த மணி பெரிய அமௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் அங்கேருந்து காலேஜ் படித்து முடிச்சு வெளியில் வரேன். வெளியில் வந்தோடனே இந்த 2 ஃபேஸ் நீ முடிச்சிட்ட, 3வது ஃபேஸ் ரொம்ப பெருசு. ஏன்னா அதுதான் உலகம், ரியல் உலகம். அந்த உலகத்துக்கு போகும்போது மக்கள் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு கேள்வியாக இருந்தது, நீ என்ன பண்ண போகிற, இன்ஜினியரிங் முடிச்சுட்ட, இன்ஜினியரிங் நீ மட்டும் இல்லை, லட்சக்கணக்கில் பேர் ஒரு பேட்ச்க்கு முடிக்கிறான், நீ என்ன, ஹூ ஆர் யூ அப்படின்ற கேள்வி எனக்குள்ள மற்றவங்க பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது, என்னோட தேடலை நான் தேட ஆரம்பித்தேன். தேடின பிறகு எனக்கு கிடைச்ச ஆன்சர், கிடைக்கிற வேலையை பண்ணணும். அகைன் திருப்பி நான் ஒரு இடத்துல வேலையை தேடி போனேன். அந்த வேலை வந்து எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா கிடைச்சது. ஃபர்ஸ்ட் கம்பெனி, அந்த கம்பெனி பேரை நான் டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பலை. அந்த கம்பெனியில் வேலை கிடைச்ச உடனே நான் என்ன பண்ணேன்னா, அவங்க கொடுத்த வேலையெல்லாம் செஞ்சேன். என்னோடய கரியர் ஸ்டார்ட் ஆனது ஒரு ஆஃபீஸ் பாய், ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இதுதான் என்னோடய கரியரில் 2015 நான் செஞ்ச முதல் வேலை. ஒரு ஆஃபீஸ் பாயாக அங்கே இருக்கிற இன்டர்வியூக்கு வர, அது ஒரு அவுட் சோர்சிங் கம்பெனி, மேன் பவர் அவுட் சோர்ஸ் கம்பெனி. அவங்க வந்து ஒமான், கத்தார், துபாய்க்கு ஆள் அனுப்புகிற கம்பெனி. அந்த கம்பெனிக்கு எவ்ரி வீக் 50-100 பேர் இன்டர்வியூ வருவாங்க. அந்த இன்டர்வியூ வர எல்லாருக்குமே நம்ம வந்து டீ காஃபி சப்ளை பண்ணோம். அவங்க டீ காஃபி குடித்த பிறகு அந்த டீ கப்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடணும். அண்ட் என்னோடய சிஇஓக்கு டிஃபன், லஞ்ச், டின்னர் எல்லாத்தையும் நான் தான் அரேஞ்ச் பண்ணணும். ஒரு கட்டத்துக்கு மேலே 2015 மேலே ஃப்ளட், எல்லாருக்குமே தெரியும் சென்னையில் எவ்வளோ பேர் ஃப்ளட் இருக்குது. அந்த ஃப்ளட்டில் என்னோடய ஆஃபீஸ் ஃபுல்லாக ஷட் டவுன் ஆகிடுச்சு, எதுவுமே ஆப்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. என் சிஇஓ ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிஸ்னஸ் ஓடலை, எப்படி சம்பளம் கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த டைமில் நான் எல்லா வேலையும் செஞ்சேன். ஆஃபீஸ் பாய்லேருந்து ஆஃபீஸ் க்ளீன் பண்ணுறதுலேருந்து அந்த ஃப்ளாட்டில் இருந்த சேர் சகதிகள் எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணி ஆஃபீஸை திருப்பி ரீசெட்டப் பண்ணி என்னோடய சிஇஓ ஹாஸ்பிட்டல்லேருந்து திருப்பி வந்து பார்த்து, நீ இதுக்கு மேலே இங்கே இருக்காதே, என்னால் சம்பளம் கொடுக்க முடியாது, நீ வெளியில் எங்கேயாவது பாரு. நான் போனேன் 2016 வேறு இன்டர்வியூக்கு போனேன். அந்த 8 இன்டர்வியூவில் ஒரே ஒரு இன்டர்வியூ கதையை மட்டும் உங்ககிட்ட சொல்லணும். அந்த இன்டர்வியூ தான் என்னோடய லைஃபை சேஞ்ச் பண்ணிச்சு. அந்த இன்டர்வியூவில் அந்த டைரக்டர் கேட்ட கேள்வி, ஏன்னா நிறைய இன்டர்வியூ பண்ணார், நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்க, உனக்கு போதுமான ஸ்கில்ஸ் இல்லை, நீ உங்ககிட்ட எம்பிஏ கிடையாது, நீ எச்ஆர் ஆகணும்னு நினைக்கிறேன், இது என்னால் முடியாது, சரி என்னால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க நான் பண்ணி காமிக்கிறேன். அவர் கேட்ட ஒரு கேள்வி, வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் சிடிசி? ஒரு சிடிசிக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியாத ஒரு பையன் என்னோட ஆஃபீஸ் ப்ரமிசஸ்குள்ள என்னால் அனுமதிக்க முடியாது, நீ வெளியில் போகலாம். நான் ரெசியூம் வாங்கிட்டு போயிட்டேன். அந்த மொமெண்ட்டில் நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டேன். கூகுளை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இன்ன வரைக்கும் எனக்கு எதுவும் கிடையாது. கூகுள் ஹெல்ப் பண்ண அளவுக்கு இந்த உலகத்தில் என்னை யாருமே ஹெல்ப் பண்ணல. செல்ஃப் டிஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி செல்ஃப் லேர்னிங் இஸ் த பெஸ்ட் லேர்னிங். இந்த மெசேஜ் நான் எல்லாருக்குமே தரேன். இதை நான் என்னோட லைஃப்பில் அப்ளை பண்ணேன். அதை பண்ணி மெருகேற்றிக்கிட்டேன் நானே சொல்லுவாங்க. அதுலேருந்து திருப்பி போனது தான், ஒரு சிடிசிக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியாத ஒரு பையன் இன்னைக்கு ஒருத்தரோட சிடிசியை டிசைட் பண்ணுற அளவுக்கு கடவுள் என்னை வச்சிருக்காரு. அட் த சேம் டைம் என்னோட ஹார்ட் ஒர்க், என் கூட ஒர்க் பண்ண கொலீக்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபர்களை பார்க்கும்போது நான் அவங்கக்கிட்டேருந்து ஒரு சில இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்துக்கிறேன். எவ்ரிடே எனக்கு வந்து லேர்னிங்காக இருந்தது. ஒவ்வொரு புது நபர்களை பார்க்கும்போது அவங்கக்கிட்ட சில இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் நானாக இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். அண்ட் இதை தவிர்த்து இன்றைக்கி நம்மளால் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டு எதிர்பார்த்துட்ருக்கவங்க மத்தியில் நன்னால் முடியும், அதுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் இந்த ரெண்டு விஷயம் லைஃப்பில் கண்டிப்பாக தேவை. இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளை நம்ம நம்பணும், நம்மளால் முடியுன்றதை நம்பணும். அது பண்ணிங்கன்னா லைஃப்பில் கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் முன்னேற்ற பாதையில் போய், நானும் பாதையில் முன்னேறிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கையை தூக்கி ப்ரௌடாக சொல்லலாம்.
ஐ எம் எ சக்சஸர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், தேங்க்யூ. எப்பா என்ன ஒரு கதை பார்த்தீங்களாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்க ஆரம்பிச்சு எங்க வந்திருக்காங்கன்னு நமக்கும் இதே மாதிரி சாதிக்கணும்னு தோணுதாங்க. நம்மளால அழிய முடியும். இவங்க எல்லாரும் எல்லாமே அவங்களுக்கு எதிராக அமைஞ்சோ எப்படி சாதிக்கிறாங்க? முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? தன்னம்பிக்கை. அவங்க யாருன்றத உணர்ந்திருப்பாங்க, தன்னம்பிக்கையோட செயல்பட்டுருப்பாங்க. நம்ம எப்படி நம்ம தன்னம்பிக்கையை டெவலப் பண்ணிக்க முடியும்? முக்கியமான விஷயங்க கம்யூனிகேஷன் மூலமா. தன்னம்பிக்கை எங்க உடையுது? நாலு பேர் முன்னாடி பேசுறதுக்கு நம்ம தயக்கப்படுவோம், அங்க தன்னம்பிக்கை உடையுது. எப்ப தன்னம்பிக்கை ஏறுது? நாலு பேர் முன்னாடி தைரியமா பேசும் போதும், நம்ம சொல்றத பாதி பேர் கேட்கும் போதும் ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கை ஏறுதுங்க. அது ஹெல்ப் பண்ணதான் நாங்க இருக்கோம், ஜோஷ்கில்ஸ். ஜோஷ்கில்ஸ் மூலமா நீங்க பேச்சு திறனான கம்யூனிகேஷனை கத்துக்க மட்டும் முடியாதுங்க, பயிற்சியும் செய்ய முடியும். லைவா இந்தியாவில இருக்க 2,00,000+ மேற்பட்ட மாணவர்களோட நீங்க எப்ப வேணா பேச்சு திறனை பேசியே பழக முடியும். அப்புறம் எதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க? உடனே ஆரம்பிங்க உங்க ஃப்ரீ ட்ரையல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.